பக்தி நெறி வழிகாட்டி மூன்றாம் பாகம் அதிகாரம் பதினைந்து செல்வங்களின் நடுவில் மன எளிமையை காப்பாற்றும் முறை பராசியஸ் என்னும் பெயர் பெற்ற ஓவிய கலைஞன் ஏதென்ஸ் நகர மக்களின் சித்திரம் திட்டுகையில் ஒன்றுக்கொன்று முரணான பற்பல பண்புகள் அவர்களிடம் இருப்பதாக சித்தரிக்கிறார் கோபம் இரக்கம் அநியாயம் உறுதியின்மை கனிவு வீண் பெருமை தாழ்ச்சி அகந்தை முதலிய பற்பல பண்புகள் அவர்களிடம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன பக்த ஆன்மாவே உன்னுடைய உள்ளத்தின் சித்திரத்தை நான் வரைவதாயிருந்தால் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தோன்றும் இரண்டினை ஒரு சேர சித்தரித்து வைப்பேன் செல்வமும் ஏழ்மையும் இவ்வுலகத்து பொருட்கள் மேல் உள்ள கவனமும் வெறுப்பும் இரண்டும் ஒரு சேர உன் உள்ளத்தில் விளங்குவதை காண விரும்புவேன் உன் செல்வங்களை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்து இவ்வுலகத்து மக்கள் இச்செயலில் காட்டும் கவனத்தை விட மிகுதியாக நீ காட்ட வேண்டும் ஓர் அரசனின் தோட்டக்காரன் மிகுந்த கவனத்தோடு பற்பல வகை செடிகளை வளர்த்து அரண்மனைத் தோட்டத்தை அழகுபடுத்துவான் தன் சொந்த தோட்டத்தில் இவ்வளவு கவனமாக உழைக்க மாட்டான் தன் உழைப்பால் அரண்மனைத் தோட்டம் அழகு பெற்று அதனால் அரசனின் நன்மதிப்பை பெற வேண்டுமென்று ஆவல் கொள்கிறான் பக்த ஆன்மாவே நம்மிடமுள்ள செல்வங்கள் நமக்கு சொந்தமல்ல கடவுள்தான் அவற்றை நமக்குத் தந்தார் நாம் அவற்றை வளர்த்து பயனடைய வேண்டும் என்பது அவரது திருவுளம் ஆகவே இவ்வுலகத்து செல்வங்களை மிக கவனமாக கையாள்வது கடவுளுக்கு விருப்பமான அலுவலாகும் இவ்வுலகத்து மக்கள் சுயநலத்திற்காக செல்வம் பெருக்குகிறார்கள் நாமோவெனில் கடவுள் மீதுள்ள அன்பிற்காக மிகுந்த கவனத்தோடும் பயபக்தியோடும் செல்வங்களை கையாள வேண்டும் சுயநலத்தில் எப்பொழுதுமே கவலையும் கலக்கமும் நிறைந்திருக்கும் சுயநலத்தால் உண்டாகும் கவனத்திலும் கவலையும் சஞ்சலமும் மிகுந்திருக்கும் கடவுள் மேலுள்ள அன்பில் அமைதியும் சமாதானமும் இருக்கும் ஆகவே இறையன்பின் பயனாக தோன்றும் கவனத்தில் எப்பொழுதுமே இனிமையும் அமைதியும் நிரம்பியிருக்கும் ஆதலால் நம் செல்வங்களை நம்மால் இயன்ற அளவு கவனத்தோடும் நற்கருத்தோடும் காப்பாற்றுவோம் இதுவே கடவுள் திருவளமாகும் ஆனால் சுயநலத்தின் மீது மிகுந்த எச்சரிக்கையாயிரு சில வேளைகளில் சுயநலம் மிக சூட்சமாக கடவுள் அன்பு போல் நடித்து காட்டும் இந்த நடிப்பு சூழ்ச்சியால் நீ ஏமாற்றம் அடையாமல் இருக்கும் பொருட்டு முந்தின அதிகாரத்தில் சொன்ன அறிவுரைகளை கடைபிடிப்பதோடு உன் செல்வங்களின் நடுவில் உண்மையான ஏழ்மையை கடைப்பிடித்து வாழ வேண்டும் உன் செல்வங்களின் ஒரு பகுதியை பெருமனத்தோடு ஏழை எளியவர்களுக்கு கொடு இவ்வாறு கொடுப்பதால் ஏழ்மையின் மீது உனக்கு விருப்பம் ஏற்படும் உன் செல்வச் செருக்கும் குறையும் இத்தகைய தான தருமங்களுக்கு கடவுள் மறு உலைகள் நிரம்ப ஈடு செய்வார் மறு உலைகள் மட்டுமல்ல இவ்வுலகிலேயே நீ கைமாறு அடைவாய் ஏனெனில் செல்வம் பெருகுவதற்கு சிறந்த வழி தான தருமமாகும் கடவுள் உனக்கு திரும்பி தரும் வரையில் நீ இழந்ததை இழக்கத்தான் செய்வாய் இவ்வாறு கடவுள் பொருட்டு பொருளை இழப்பது எவ்வளவு சிறந்த பேரு ஏழைகளையும் ஏழ்மையையும் விரும்பு இந்த விருப்பம்தான் ஏழைகளைப் போல் எளிய வாழ்க்கை நடத்துவதற்கு நம்மை தூண்டும் நாம் அன்பு செய்யும் பொருளுக்கு ஒத்தவர்களாக நம்மை ஆக்க அன்புக்கு வல்லமை உண்டு வலுவின்றி இருக்கும் பொழுதுதான் நான் வலிமை மிக்கவனாகிறேன் என்றார் புனித சின்னப்பர் ஏழையாயிருக்கிறவன் எவனோ அவனோடு நானும் ஏழையாயிருக்கிறேன் என்றும் அவர் மிகப் பொருத்தமாகச் சொல்லியிருக்கலாம் அவர் யாரை அன்பு செய்தாரோ அவர்களுக்கு ஒத்தவரானார் அவ்வாறே நீ ஏழை எளியவர்களை அன்பு செய்தால் நீயும் எளியவனாக வாழ்வாய் ஏழைகள் மேல் உனக்கு உண்மையான அன்பிருந்தால் அவர்களோடு அடிக்கடி பழகு அவர்களுக்கு உன் வீட்டில் நல்வரவு கூறு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து தேற்று கோவிலிலும் தெருவிலும் பொதுவிடங்களிலும் அவர்களுக்கு அருகில் இருக்க முயற்சி செய் அவர்களோடு பேசுகையில் எளியவன் போல் பேசு அவர்களுக்கு பொருள் வழங்கும் பொழுது செல்வந்தனை போல் வல்லன்மையுடன் கொடு பக்தா ஆன்மாவே ஏழைகளோடு ஏழையாய் இருப்பதோடு மட்டும் நில்லாது ஏழைகளிலும் மிக்க ஏழையாய் இறக்க முயற்சி செய் இது எவ்வாறு இயலும் என கேட்கப் போகிறாய் ஊழியன் தன் தலைவனை விடச் சிறியவன் என்பது இறைவாக்கு ஆகவே ஏழைகளுக்கு ஊழியனாயிரு அவர்கள் வியாதியாயிருக்கையில் அவர்களுக்கு உன் கைகளால் பணிவிடை செய் அவர்களுக்கு உணவு சமைத்துக் கொடுத்து அவர்கள் உடைகளை துவைத்து உன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய் பக்த ஆன்மாவே ஓர் அரியணையில் வீற்றிருந்து ஆட்சி புரிவதை விட ஏழைகளுக்கு பணிவிடை செய்வதே மேலானது என்பேன் இவ்வுலகில் மாட்சியுடன் ஆட்சி புரிந்த பேரரசர்களுள் தலை சிறந்த ஒருவர் புனித ஞான பிரகாசியார் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் இவ்வரசர் ஏழைகள் மீது காட்டிய அன்பும் இரக்கமும் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அவர் தம் பாதுகாப்பில் வைத்து காப்பாற்றி வந்த ஏழைகளுக்கு தாமே உணவு பரிமாறி வந்தார் தம்முடன் விருந்துண்ண நாள்தோறும் ஏழைகள் மூவரை அழைத்து வருவார் அவர்கள் உண்டு மீந்த உணவுப் பொருள்களை ஞான பிரகாசியார் மிகுந்த கனிவோடு சாப்பிட்டு வந்தாராம் அவர் அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு சென்று தொழுநோய் புற்றுநோய் போன்ற மிகவும் அறுவருப்பான வியாதிகளால் வருந்தியவர்கள் முன் முழந்தாளிட்டு பணிவிடை செய்வாராம் அந்த ஏழை மக்களில் உலக மீட்பரான கிறிஸ்துவை கண்டு அவருக்கு பணிவிடை புரிந்து வந்திருக்கிறார் ஒரு தாய் தன் குழந்தையை அன்புடன் பராமரிப்பது போல் ஞான பிரகாசியார் ஏழைகளை பேணி பாதுகாத்து வந்தார் ஹங்கேரி நாட்டின் இளவரசியான புனித எலிசபெத் அம்மாள் ஏழை மக்களுடன் தாராளமாக பழகி வந்தாள் தன் தோழிகளுடன் இருக்கும் பொழுது ஒரு ஏழை பெண்ணின் உடைகளை அணிந்து நான் ஏழையாயிருந்தால் இப்படித்தான் ஆடை அணிவேன் என்று தோழிமார்களுக்கு சொல்வாளாம் பக்தா அன்மாவே ஞானப்பிரகாசியர் அரசரும் எலிசபெத் இளவரசையும் தங்கள் செல்வங்களின் நடுவில் ஏழைகளாக வாழ்ந்தார்கள் மன எளிமை என்னும் செல்வம் படைத்தவர்களாக ஒழுகினார்கள் இவ்வாறு இருக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் இறையரசு இவர்களுடையது நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு தந்தீர்கள் நான் குளிரில் வருந்தினேன் நீங்கள் எனக்கு ஆடை அளித்தீர்கள் உலகத்தில் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கும் விண்ணரசிற்கு வாருங்கள் என்று விண்ணக நீதிபதி பொது தீர்வை நாளில் இவர்களுக்குச் சொல்லுவார் ஒருவன் எவ்வளவுதான் செல்வந்தனாயிருந்தாலும் சில வேலைகளில் சில பொருள்கள் குறைவுபட்டு அவன் தொந்தரவுக்கு உள்ளாகக்கூடும் ஒரு நாள் விருந்தினர் ஒருவர் தம் வீட்டிற்கு வருகிறார் அவரை வரவேற்று விருந்தளிக்க நாம் மிகவும் விரும்புகிறோம் ஆனாலும் அதற்குரிய வாய்ப்போ வசதியோ இல்லாமல் தவிக்கிறோம் வேறொரு நாள் நம் உடைகளில் மிகவும் அழகானவை நமக்கு தேவைப்படுகின்றன ஆனால் நாம் இருக்கும் இடத்தில் அந்த உடைமைகளை பெற்றுக்கொள்ள வழியின்றி ஏமாற்றம் அடைகிறோம் மற்றொரு நாள் நம்மிடம் உணவுப் பொருள்களெல்லாம் எல்லாம் போகின்றன திடீரென்று ஏற்பட்ட ஒரு தேவைக்கு நல்ல பொருள் எதுவும் இல்லை இன்னும் ஒரு நாள் நாம் கிராமத்தில் தங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அங்கே ஓர் அறையோ மேசையோ நாற்காலியோ படுக்கையோ என்று தவிக்கிறோம் நாம் எவ்வளவுதான் இருப்பினும் இத்தகைய தொந்தரவுகளை தவிர்க்கவே முடியாது பக்த ஆன்மாவே இத்தகைய குறைகளையும் இன்னல்களையும் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் இருப்போம் சில வேளைகளில் திடீர் ஆபத்துக்களால் உனக்கு பெரும் இழப்பு ஏற்படக்கூடும் புயல் நெருப்பு வெள்ளம் மரணம் வழக்கு முதலியவற்றால் நீ உன் பொருள்களை இழக்கக்கூடும் இத்தகைய வேலைகளில் ஏழ்மையை கடைப்பிடிக்க உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த வாய்ப்புகளை கை நிகழ விடாமல் பொறுமையோடும் அமைதியோடும் உன் துன்பங்களை ஏற்று மகிழ்ச்சியாயிரு ஈசாக்கின் ஆசிர் பெறுவதற்காக அவருடைய புதல்வர்களான ஏசாவும் யாக்கோபும் அவரை அணுகினார்கள் இருவர் கைகளிலும் முடி அடர்ந்திருந்தது ஏசாவின் கைகளில் இயற்கை முடியும் யாக்கோபின் கைகளில் செயற்கை முடியும் நிரம்பியிருந்தன செயற்கை முடியை வழியின்றி பெயர்த்தெடுக்கலாம் இயற்கை முடியை பிடுங்கி எறிந்தால் வலி ஏற்படும் செல்வந்தர்கள் ஈர திறத்தோர் சிலர் தங்கள் செல்வங்கள் மேலுள்ள பற்றுதலை உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றச் செய்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு சிறு குறை ஏற்படும் பொழுது அல்லது தங்கள் செல்வத்தில் ஒரு பகுதியை இழக்கும் பொழுது கடினமான மனவேதனை அனுபவிக்கிறார்கள் மன எளிமையுடைய செல்வந்தர்கள் செல்வ பற்றுக்கு தங்கள் உள்ளத்தில் இடமளிப்பதில்லை இவர்கள் ஒரு திடீர் ஆபத்தினால் செல்வத்தை இழக்க நேர்ந்தால் மனங்களங்கி தவிப்பதில்லை உடைகளை பொறுத்தவரையில் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பெரும் வேற்றுமை உண்டு விலங்குகளுக்கு உடை இயற்கையாகவே அவற்றின் உடம்போடு ஒற்றி இருக்கிறது மனிதன் தன் உடைகளை மிக எளிதில் கழற்றிப் போட்டுவிடலாம் இவ்வுலக இன்ப செல்வங்கள் மேல் பற்றுதல் எதுவுமின்றி நாம் வாழ்ந்தால் அவற்றை இழக்கும் பொழுது மனச்சஞ்சலமின்றி அமைதியாயிருக்க நம்மால் முடியும்